அன்னை சாரதையின் அன்புச் செல்வியரே செல்வர்களே நாடுக்கொரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் காலம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறுதி செய்தியை இன்று காண்போம் கஷ்ட காலத்தை சரியாக சமாளிக்க தெரிந்து கொள்பவனே நல்ல காலத்தை நன்கு பயன்படுத்த வல்லவன் ஆகிறான் கஷ்ட காலத்தை சரியாக சமாளிக்க தெரிந்து கொள்பவனே நல்ல காலத்தை நன்கு பயன்படுத்த வல்லவன் ஆகிறான் இதுவரையிலும் காலத்தினுடைய தன்மை அது எப்படி விரைந்தோடி விடுவது நாம் அதை வீண் பண்ணாம பயன்படுத்தணும் காலத்தை பயன்படுத்துவதன் மூலம்தான் காலத்தை வெல்லலாம் என்பதையெல்லாம் சுவாமிஜி சொன்னாங்க இப்போ அந்த காலத்தினுடைய தன்மை எப்படி இருக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டுறாங்க இங்க இரண்டு விதமான காலத்தை சொல்றாங்க கஷ்ட காலம் நல்ல காலம் வாழ்க்கையில மனுஷனுக்கு வந்து நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் யார் ஒருத்தருமே முழுக்க முழுக்க இன்பத்தையே அனுபவிச்சாங்க தன் வாழ்க்கையில அப்படின்னு கிடையாது அதே மாதிரி யார் ஒருத்தருமே தன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்காங்க அப்படின்னு கிடையாது கஷ்ட காலம் என்ன நல்ல காலம்ங்கிறது என்ன தமிழில் இதை வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க நமக்கு வரவு வரக்கூடிய நேரம் போகூள் அப்படின்னா நமக்கு எல்லாமே நஷ்டமாகக்கூடிய நேரம் போகும் ஊழ் போகூழ் ஆகும் ஊழ் ஆஹூழ் இப்போ நல்ல காலத்துல நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அந்த நல்ல காலம்ங்கிறது எப்படி இருக்கும் நாம் எடுத்த காரியம் வெற்றி வரும் நமக்கு ஒரு லாபம் வரும் நம்ம எடுத்திருக்கிற முயற்சியின் மூலம் ஒரு நல்லது வரும் நம்ம விருப்பப்பட்ட நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று வரும் அதனால வாழ்க்கை பொதுவா சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கும் கஷ்ட காலம்னா என்ன இதுக்கு நேர் எதிரடை நாம் எடுத்த காரியத்தில் தோல்வி வரும் நமக்கு நஷ்டம் ஏற்படும் நம்மகிட்ட இருக்கிற நல்ல பொருட்களும் நம்ம விட்டு போய்விடும் அப்புறம் இதனுடைய விளைவா மனசு துக்கம் நிறைந்து பாரமா இருக்கும் உதவி எல்லாம் ஓடி போயிடுவாங்க கஷ்ட காலத்துல நல்ல காலத்துலையோ நமக்கு யார் இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னு நினைச்சோமோ அவங்க கூட அவங்கள இல்லாம ஒரு உதவி செய்துட்டு போயிடுவாங்க இப்படி நல்ல காலமுங்கிறது எப்படி இருக்கு கெட்ட காலம் அல்லது கஷ்ட காலம் சுவாமிஜி அதை கெட்ட காலம்னு சொல்லல நல்லதுக்கு எதிரடியா இங்க சொல்லக்கூடிய வார்த்தை கஷ்ட துயரத்தை அனுபவிக்கிற காலம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம எல்லாரும் பாக்குறோம் இப்போ நாம என்ன செய்யணும்னு சொல்றாங்க காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படி சரியாக பயன்படுத்தினால் நீ காலத்தை வென்று விடுவாய் அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா அதே கருத்தை இங்க இந்த நல்ல காலம் கஷ்ட வச்சு சொல்றாங்க எப்படி சரியா பயன்படுத்தணும் கஷ்ட காலத்தை சரியாக சமாளிக்க வேண்டும் அதை தெரிஞ்சுக்கணும் கஷ்ட காலத்தை சமாளிக்கக்கூடிய கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்ட காலத்தை எப்படி சரியா சமாளிப்பது கஷ்ட காலத்தை சமாளிக்கிறதுனா இப்ப கஷ்ட காலம்னா என்னன்னு பார்த்தோம் தோல்வி வரும் அப்படின்னு பார்த்தோம் நஷ்டம் ஏற்படும்னு பார்த்தோம் துக்கமயமா இருக்கும்னு பார்த்தோம் இப்போ அதை சமாளிக்கிறதுனா என்ன இந்த தோல்வியோ நஷ்டமோ துயரமோ நம்மளை அழுத்தி மனசு உடைஞ்சு போக பண்ணிவிடக் கூடாது கஷ்டத்துக்கு நடுவுல நாம மன உறுதியை விடாம பிடிக்கணும் வள்ளுவர் என்ன சொல்ற இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இந்த இடும்பை இடும்பை இடும்பைங்கிற வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்ற இடும்பைன்னு என்ன துக்கம் துயரம் வாழ்க்கையில் வரக்கூடிய இடைஞ்சல்களும் அதனால் வரக்கூடிய மனவேதனையும் இப்ப நம்ம என்ன செய்யணுமா வேதனைக்கு வேதனை கொடுத்தணுமா கஷ்டம் நம்மளை என்ன எதிர்பார்க்குது நீ மனசு கஷ்டப்படு அதுக்குத்தான் உனக்கெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லுது நாம என்ன சொல்லணும் நான் கஷ்டப்பட மாட்டேன் துன்பம் வரும்பொழுது உறுதியாக இருந்து என்ன தோல்வி நஷ்டங்கள் வந்தாலும் அது பாதிக்க விடாம வச்சுக்கணும் அப்படி நம்ம வச்சுக்க பழகிட்டா ஒரு நல்ல காலத்தில் நல்ல காலம்ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் இதற்கு மாறா வெற்றி வரும் வெற்றி வரும் சொன்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கான திறமை நமக்கு உண்டாகும் அது எப்படி எல்லாம் செஞ்சா வெற்றி வருங்கிற நல்ல நல்ல ஐடியாக்கள் எல்லாம் கிடைக்கும் உதவி செய்யறதுக்கு ஆட்கள் வருவாங்க எல்லாமே உரிய நடக்கும் எதிர்பாராத உதவிகள் வரும் அரசாங்கம் நல்ல உதவிகரமா இருக்கும் இப்படி எல்லா வகையிலும் நல்லா நடந்துடும் காரியம் வெற்றிகரமா முடிந்துவிடும் இது நல்ல காலம் இந்த நல்ல காலத்தினுடைய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துவதுன்னு எப்படி கற்றுக்கொள்வது கஷ்ட காலத்தினுடைய கஷ்டங்களை சமாளிக்க பழகும் போதுதான் அப்படிங்கிறாங்க சாமி கஷ்ட காலத்துல என்ன செய்யணும் சுவாமி சொல்லுவாங்க இந்த மாதிரி கஷ்டம் தோல்வி நஷ்டம் எல்லாம் வரும்போது நாம என்ன செய்யணுமா நம்ம என்ன செய்யணும் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க உணர்ச்சி பூர்வமா அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றி மனசுல வேதனைப்பட்டு ஒழிஞ்சு போயிடுறாங்க அப்படி செய்யக்கூடாது நீ உன்னுடைய அறிவை இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்ய விடணும் என்ன செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்தது நான் என்ன தவறு செய்து விட்டேன் அதனால ஏன் இப்படி வந்தது என் தவறை நான் எப்படி திருத்திக்கணும் என்ன செஞ்சா இந்த கஷ்டம் என்னை விட்டு போகும் அப்படின்னு நாம சிந்திக்கணும் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப இந்த தெளிவு உள்ளத்துல வர வர எப்படி சமாளிக்கணுங்கிற அறிவும் தோன்றும் அந்த அறிவின்படி செயல்படணும் இது நாம இப்படி சும்மா சொல்றது மட்டும் இல்லாம யார் அப்படி என்ன செய்தார்கள் நாம பார்க்கணும் ஒரு நல்ல உதாரணங்கள் ராமாயண மகாபாரதத்திலேயே நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை பற்றி நாம புரிந்து கொள்ளணும்னா ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் புரிந்து கொண்டா போதும் இப்போ ராமன் சீத்தை லக்ஷ்மணன் எல்லாம் வனவாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ராவணன் வந்து சீத்தையை அப்பகரித்துக் கொண்டு போய்விட்டான் எங்க இருக்கான்னு கூட தெரியாது ராவணனை எதிர்த்து சீத்தையை விடுவிக்க வந்த ஜட்டாயுவை கூட அவன் என்ன பண்ணிட்டான் அந்த பறவையின் சிறக வெட்டி கீழே வீழ்த்திட்டான் அது குற்றியிரும் குலை உயிருமா கிடக்கு அந்த வழிய சீத்தையை தேடிக்கொண்டு வரும்போது ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் அந்த ஜட்டாயுவை பார்க்கிறார்கள் அப்ப அது இந்த தான் சீத்தை எடுத்துட்டு போனான் நான் அவனை கொல்வதற்கு முயற்சி பண்ணினேன் ஆனா அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அந்த ஜட்டாயு உயிரை விடுகிறது இப்போ உதவியா இருந்தவங்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது உடனே ராமன் என்ன பண்ணினான் வருத்தத்துல கண்ணீர் சிந்தினான் கதறி நான் புலம்பினான் அப்படியே இருந்து விடவில்லை அதுதான் நமக்கு வேணும் திரும்ப முயற்சி தொடர்ந்தான் ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வந்தாங்க ஒருத்தருக்கொத்தர் ஆறுதல் கொண்டு இப்படி வரும் பொழுது அனுமாரை சந்திக்கிறாங்க அப்ப அனுமார் பேசுறத கேட்ட உடனே ராமர் சொல்ற லக்ஷ்மணா இவன் கற்றவன் இவனுடைய நட்பு நமக்கு நலன் செய்யும் இவனோடு பேசி நம்முடைய நண்பனாக்கு அப்படிங்கிறார் இப்போ கஷ்டத்துல அழிந்து போய் மனசு மேல எழுந்திருக்காம இருந்த அனுமார பார்த்த உடனே இவன் விவரம் தெரிஞ்சவனா இருக்கான் படிச்சிருப்பான் பண்டிதன் இவன் நமக்கு உதவிகரமா இருப்பான் இப்படி ஜட்ஜ் பண்ண முடியுமா சில பேர் வருத்தத்துல என்ன சொன்னாலும் உதவி செய்ய வந்தவங்களை கூட பொருட்படுத்தாம அப்படி இருப்பாங்க அவங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க ராமன் அப்படி தொய்ந்து போய்விடவில்லை மனதின் ஒரு பகுதி வேதனை உருவதற்கிடையிலே பொதுப்பட அடிமனது ஆழ்மனது தெளிவாகவே உறுதியாகவே இருக்கிறது அதனால எங்க உதவி வருதுன்னு அவருக்கு பார்க்க முடிஞ்சது அனுமாரை நண்பர்கள் ஆக்கிக் கொள்ளுகிறார்கள் அப்புறம் அனுமார் மூலம் சுக்ரீவன் தெரிகிறான் சுக்ரீவன் மூலம் சீத்தையை தேடுகிற முயற்சி வெற்றிகரமாக முடிந்து இலங்கைக்கு அவர்கள் படையெடுத்து போறார்கள் இந்த வானர்ப்படை உதவுகிறது எத்தனையோ உதவிகள் இதுல வருது இத்தனையும் எங்க ஆரம்பிச்சது ராமன் அனுமானின் முக்கியத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டான் சீத்தை இழந்துவிட்ட விட்ட கஷ்டத்துக்காக மனசு ஒடிந்து போய்விடாமல் என்ன செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவாக வைத்து கொண்டிருந்தான் மனதை இதுதான் கஷ்டத்தை சரியாக சமாளிப்பது பெரிய சுவாமிஜி சித்பான் சுவாமிஜிட்டு ஒரு தரம் இது மாதிரி கஷ்டங்கள்ல பத்தி நான் ஒருத்தர் சொல்லி கொண்டிருந்தார் அப்ப நம்ம கஷ்ட காலத்தை எப்படி சமாளிக்கணும்ங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு உபதேசத்தை சுவாமிஜி ராமன் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தை நாம வணங்கி நம்ம கஷ்ட காலத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாம் பிரார்த்தனை செய்து காத்திருப்போம் காத்திருத்தல் பயிற்சிக்காக பிரார்த்தனை உள்ள தூய்மைக்காக நம்ம என்ன செய்யணும் முதல்ல கஷ்டம் வரும்பொழுது பிரார்த்தனை பண்ணு பண்ணு தெய்வத்திட்ட பிரார்த்தனை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது என்ன தவறு அந்த குறையை குறையிடமிருந்து நீக்கி என்னை தூயவனாக்கு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்புறம் நல்ல காலம் வருங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கணும் ஆனா காத்திருக்கேன்னு சொல்லி கையை கட்டி உக்காந்து இருக்க கூடாது நீ முயற்சி பண்ணணும் என்ன முயற்சி பண்ணணும் என்ன காரியத்துல வெற்றியை வேண்டி நீ முயற்சி செய்து கொண்டிருந்தாயோ ஏற்கனவே அந்த காரியத்துல கொஞ்சம் சிறப்பாக பயிற்சி கொடுத்து தயாரித்து கொள்ள வேண்டும் எதுல நமக்கு கஷ்டம் வந்ததோ எதுல தோல்வி வந்ததோ அதுல இன்னும் நல்ல பயிற்சி எடுக்கணும் உன்ன நீ தயார் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறாங்க இது தான் நாம செய்யணும் என்ன செய்யணும் தோல்வி அடைந்த விஷயத்திலே மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சிறந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு நம்முடைய குறைகளை நீக்க வேண்டும் அப்புறம் எத்தனை நாமளா பண்ணினாலும் இருந்தா தான் நம்ம முயற்சி வெற்றி பெறும் அதனால பணிவோடு இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் இதுதான் கஷ்ட காலத்தை சமாளிக்கின்ற சரியாக சமாளிக்கின்ற முறை பெரியவர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் மகாபாரதத்திலும் எத்தனையோ கஷ்டங்களை பாண்டவர்கள் சந்திக்கிறார்கள் இப்படித்தான் அவர்கள் அதையெல்லாம் சமாளிக்கிறார்கள் எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்கின்ற தெய்வ பலத்தை தங்களுக்கு துணையாக அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதனால வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாமல் இருந்தார்கள் அதனால கஷ்ட காலத்தை சரியாக சமாளிப்பதற்கு நாம் தெய்வத்தை வணங்கி மனதை தூய்மைப்படுத்தி செய்ய வேண்டிய காரியத்தில் முறையான பயிற்சி எடுத்து நம் திறமையை அதிகரிக்க வேண்டும் கஷ்ட காலத்தை சரியாக சமாளிக்க தெரிந்து கொள்பவனே நல்ல காலத்தை நன்கு பயன்படுத்த வல்லவன் ஆகிறான் ஜெய் ஸ்ரீ சாரா மகமாய்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய்